கர்நாடகாவின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கே வெங்கடேஷ் எருமை மாடுகளை வெட்டலாம் என்றால் பசுக்களை ஏன் வெட்டக்கூடாது என்று கூறி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். மைசூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேஷ், கர்நாடக வலை தடுப்பு மற்றும் பசு பாதுகாப்பு சட்டத்தை வாபஸ் பெறுவது குறித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முந்தைய பாஜக அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்தது. அதில் எருமை மாடுகளை வெட்ட அனுமதித்துள்ளனர், ஆனால் பசுவதை செய்யக்கூடாது என்று கூறியுள்ளனர். அது பற்றி விவாதித்து முடிவெடுப்போம் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். வயதான மாடுகளை வெட்டுவது கால்நடைகளை நிர்வகிப்பதில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க உதவும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை வெங்கடேஷின் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது அமைச்சரவை சகாக்களுக்கு தகுந்த அறிவுரை வழங்குமாறு சித்தராமையாவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கே வெங்கடேஷின் அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது அறிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்தியர்களான நாங்கள் பசுவுடன் உணர்வு பூர்வமாக தொடர்பு கொண்டுள்ளோம், அவற்றை தாயாக வணங்குகிறோம் என்று பசவராஜ் பொம்மை கூறினார். பசுவதை மசோதாவை ரத்து செய்ய காங்கிரசுக்கு எந்த ஒரு உருப்படியான காரணமும் இல்லை. காங்கிரஸ் இந்துக்களின் உணர்வுக்கு எதிராக செயல்படுகிறது, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர் என்று பாஜக எம்எல்ஏ அஸ்வத் நாராயணன் கூறியுள்ளார். கர்நாடக வதை தடுப்பு சட்டம் மற்றும் கால்நடைகளை பாதுகாத்தல் சட்டம் மாநிலத்தில் கால்நடைகளை வெட்டுவதற்கு சில தடைகளை விதித்துள்ளது. இச்சட்டத்தின்படி 13 வயதுக்கு மேற்பட்ட நோய்வாய்ப்பட்ட கால்நடைகள் மற்றும் எருமை மாடுகளை மட்டுமே வெட்ட அனுமதிக்கப்படுகிறது. பசுவதை தடுப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்ய கோரி கர்நாடக அமைச்சர் கூறியதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இந்த விஷயம் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சரவையில் விவாதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். கறவை நின்ற மாடுகளை அடிமாட்டுக்காக விற்காமல் அவற்றின் காலம் வரை காப்பாற்ற வழி செய்ய வேண்டியதும் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு சமமான கடமை இருக்கிறது என்று ஒரு மதம் உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு விஷயத்தை மலிவான அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துள்ளது என்று பரவலாக பேசப்படுகிறது. மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இருக்கும் சிரமங்களை மறைக்க இம்மாதிரியான மதம் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கி மக்களை திசை திருப்ப காங்கிரஸ் செய்யும் முயற்சிதான் இது என்ற பேச்சும் எழுந்துள்ளது.